ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மள சிலர் ரசம் பிரியர்களாக இருப்போம், அவங்களுக்காக வேண்டியே இந்த வீடியோ. இந்த ரசம் வச்சா எந்த குழம்பும் தேவையில்லை, அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த ரசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பால் ரசத்துக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 300 கிராம்ஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். இதை அரைச்சி பால் எடுத்துடலாம். ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, தோலோட ஒரு 6-7 பல்ல பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, 3 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது தாளிக்கிறதுக்காக 300 கிராம் தேங்காவை பால் புழிஞ்சி 2 கப் எடுத்திருக்கேன். இதோட புளியை சேர்த்துடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து அதோட மிளகு, சீரகம் சேர்த்து அரைச்சிடலாம். இந்த மாதிரி கோர்ஸ் கிரைண்ட் பண்ணால் போதும். அதோட ஒரு தக்காளியும் கொஞ்சமாக கல்லுப்பம் போட்டுக்கிறேன். இதையும் அரைச்சி தேங்காய் பால் புளியோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், டேஸ்ட் ஒன்றும் மாறப்போகிறதில்லை. இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இப்போது தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகும் சீரகமும் காஞ்ச மிளகாய் ஒன்றும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தோட தட்டிடலாம். இப்போ இந்த தாளித்த ரசத்தை 1 மினிட் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கரெக்டாக 1 மினிட் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் கொடுங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.